நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு ஹதீஸை மையமாக வைத்து இந்த செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நபித்தோழர்களில் ஒருவர் ஹதரத் முஸ்தௌலிக் ரலியல்லாஹு என்ற ஒரு சஹாபி இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை இப்படி ஒரு ஹதீஸை சொன்னார்களாம், தகூமு ஸாஆ வர்ரூமு அக்ஸரு நாஸ், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் உலகத்திலேயே மக்களில் அதிகமாக ஐரோப்பியர்கள் இருப்பார்கள், ஐரோப்பியர்கள் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸிற்கு என்ன பொருள், இந்த ஹதீஸிற்கு என்ன அர்த்தம், உலகத்திலேயே மக்கள் தொகையில ஐரோப்பியர்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த அளவுக்கு மக்களுடைய எண்ணிக்கையில பார்த்தா அதிகமாக கிடையாது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறாங்க, ரோமர்கள் தான், ரோமர்கள்னா இன்றைக்கு இருக்கிற ஐரோப்பியர்கள், அமெரிக்கா, யூகே, யூரோப்ஸ் கண்ட்ரி, இது எல்லாமே சேர்த்தது தான் ரோம் அரபியில சொல்லுவாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை குறிப்பிட்டு உலகத்திலேயே மக்களில் அதிகமாக ஐரோப்பியர்கள் வாழ்கிற ஒரு காலம் வரும் என்று சொன்னார்களா? அப்படியானால் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லுகிற பெருமக்கள் மக்கள் தொகையில் அவங்க அதிகமாகிடுவாங்க என்பது இந்த ஹதீஸுக்கு கருத்து கிடையாது. உலகத்திலேயே அதிகமாக மக்கள் தொகையுடன் இருப்பவர்கள் சீனர்கள் தான், இது ஹதீஸ் ஷெரீஃபிலேயுமே இருக்கிறது, பெரும்பாலும் சீனர்கள் தான் உலகத்தில் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் இங்க மக்கள் அதிகமாக இருப்பாங்க ரோமர்கள் என்பதற்கு கருத்து என்னன்னா, உலகத்தினுடைய அனைத்து மக்களாலும் ரோமர்களுடைய ஐரோப்பியர்களுடைய சிந்தனைகளும் சித்தாந்தங்களும் மதங்களும் அவர்களின் கோட்பாடுகளும் கலாச்சாரங்களும் உலக மக்கள் உள்வாங்கிடுவாங்க. இது ரொம்ப கவனத்திற்குரிய பார்க்க வேண்டிய ஹதீஸ். எல்லா மக்களும் ஐரோப்பிய ஸ்டைலுக்கு வந்துடுவாங்க, மேற்கத்திய நாகரீகம் என்ற பெயர்ல வாழ்க்கையினுடைய அத்துணை நடைமுறைகளையும் மேற்கத்தியர்கள் உலக மக்கள் அனைவர்களுக்கும் கொண்டு போய் திரிச்சிருவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, முஸ்லிம்களை நான் எச்சரிக்கிறேன், நீங்க எவ்வளவு தூரத்திற்கு ஐரோப்பியர்களை ஃபாலோ பண்ணி போவீங்கன்னு சொன்னா முளத்துக்கு முளம் ஜானுக்கு ஜான், இப்படியே அவன் வாழ்க்கைய அவன் லைஃப் ஸ்டைல அவன் முறைய அவன் கொண்டு வந்த திட்டத்தை அவன் கொண்டு வந்த சித்தாந்தத்தை சிந்தனைய கலாச்சாரத்தை உள்வாங்கி உள்வாங்கி இந்த சமுதாயம் ஒரு கட்டத்துல முளத்துக்கு முளம் ஜானுக்கு ஜான் இப்படியே போய் கடைசியாக ஒரு செருப்புக்கு எப்படி மறு செருப்பு கரெக்டா ஒத்து இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்க ஈரோப்பிய மாதிரியே மாறிடுவீங்கன்னு நாங்க சொல்லலாம். ஐரோப்பியர்கள் போலவே மாறிடுவீங்க, உங்க உணவு, உங்க உடை, உங்க லைஃப் ஸ்டைல், உங்க முறைகள், நீங்க கொண்டாடுகிற கொண்டாட்டங்கள், இது எல்லாமே உங்களை சார்ந்ததாக இருக்காது. எந்த அளவுக்கு நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனையும் ஒரு முஸ்லீமையும் கொண்டு வந்து நிறுத்தி பார்த்தால் இவன் யூதனா கிறிஸ்தவனா முஸ்லீமான்னு தெரியாது, அப்படி ஒரு வாழ்க்கைக்கு வந்துடுவான். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலேயே ஐரோப்பியர்கள் அதிகமாக வாழுகிற ஒரு காலகட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லா மக்களுடைய சித்தாந்தங்களும் பழக்க வழக்கங்களும் அவன் கொண்டு வந்த அந்த கலாச்சாரத்தை உள்வாங்கிடுவாங்க, அவர்களை போலவே வாழ்க்கை, அவர்களை போலவே சாதாரணமாக லெப்ட் கையில் எடுத்து டீய குடிப்பான், இந்த பழக்கம் இவனுக்கு எப்படி வந்துச்சுன்னே அவனுக்கு தெரியாது, ஸ்பூனை எடுத்து சாப்பிடுவான். மேற்கத்திய கலாச்சாரம் என்ற பெயர்ல, லைஃப் ஸ்டைல் என்ற பெயர்ல ஒரு பெரிய சிந்தனை யுத்தத்தை அவர்கள் தொடுத்திருக்கிறார்கள், அதற்கு முஸ்லிம்கள் பலிகாரர்களாக ஆக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். இது காலண்டருக்கும் வருடப்பிறப்புக்கும் மாத்திரம் சொந்தமானதோடு நின்று இருந்தா பிரச்சனை இல்லை, முஸ்லிம்கள் காலண்டரை மாத்திரம் அவர்களை பின்பற்றுறாங்க அல்லது வருடப்பிறப்பு பின்பற்றுவாங்க என்பதல்ல, அதை தாண்டி அவர்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா வளமைகளும் நடைமுறைகளும் ஒரு ஈரோப்பியர்களுடைய வாழ்க்கைக்கு போய்விடும் என்று சொன்னால் அந்த சித்தாந்தத்தை அவங்க உள்வாங்கிடுவாங்க. ஓதுவில்லா அல்லா பாதுகாக்கட்டும். இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு மத்தியில் அந்த வாழ்க்கை முறைகள், ஐரோப்பியர்கள் அவர்களுடைய வணக்கங்கள் என்பதிலிருந்து நாம் தனித்து நின்றாலும் கூட வாழ்க்கை முறையில் முஸ்லீம்கள்ட்டு ஜெயிச்சிட்டாங்க என்றுதான் நாம சொல்லணும். அவங்களுடைய வாழ்க்கையை நமக்கு சொந்தமாக்கி தந்ததில் நாம் அதில் தோத்து போயிட்டோம், அவங்க வாழ்க்கையை உள்வாங்கிட்டோம், அவங்களுடைய ட்ரெஸ் கோடை உள்வாங்கிட்டோம். எவ்வளவு தூரத்திற்குன்னா, சாதாரணமான முஸ்லீம் சகோதரர் இளைஞர்கள் இளவல்கள்
சர்வசாதாரணமாக டாட்டூ குத்துறாங்க. இப்போ இப்படி ஒரு அந்த டாட்டூனுடைய அந்த பச்சை குத்துறதுங்கிற ஒரு கலாச்சாரம், இது ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன், இந்த மாதிரி நிறைய கலாச்சாரங்களால இந்த சமுதாயம் உள்வாங்கப்பட்டு இருக்குது. சாதாரணமாக செய்யறாங்க. இதனுடைய விளைவுகள் என்ன, எங்கிருந்து வந்துச்சு, யார் பழக்கம் இது, என்ன பழக்கம் இது, சரியத்தை இது அனுமதிக்குதா? எத்தனையோ பழக்கங்களை இந்த சமுதாயம் உள்வாங்கிட்டு சொன்ன வார்த்தை குர்ஆன்ல சொல்றான், உன் படைப்புகளில் இருந்து ஒரு கூட்டத்தை நான் வழி எடுக்கிறதுக்கு கையில் எடுத்துருவேன் அப்படின்னு அவன் சொன்னான். அல்லாஹ் அவனை சபிச்சு அனுப்புறான். சூரத்து நிசால அல்லாஹ்வுக்கால அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் நடந்த அந்த பேச்சுவார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா அத்தஹிதன்ன மின் இபாதிக்க நசீபம் மஃரூலா, ஒரு பெரிய கூட்டத்தை நான் வழி எடுத்துருவேன் சொன்னான். இதை சொல்லிட்டு அவன் எப்படி வழி எடுப்பேன்னு சொல்றான், உல உமன்னி என்னகும் அப்படியே ஒவ்வொன்னா சொல்லுவான், நான் அவனை வழி கெடுப்பேன், தேவையில்லாத ஆசைகளை அவனுக்கு கொடுப்பேன், நான் உத்தரவு போடுவேன், இப்படி எல்லாம் சொல்லிட்டு அவன் சொன்னானாம், அல்லாஹ்வுடைய படைப்பை உன்னுடைய படைப்பை நான் மாற்ற வைப்பேன் என்று அவன் சொன்னான். நான் உத்தரவு போடுறதுனால அவன் அதன் விளைவாக அவன் என்ன செய்வான்னா, உன்னுடைய படைப்பை அவன் மாத்துவான். அல்லாஹ்வினுடைய ஹல்கை மாத்துறத அல்லாஹ் ஏத்துக்கவே மாட்டான். இன்னைக்கு மேற்கத்திய கலாச்சாரம்ங்கிற பெயர்ல நம்ம சமுதாயத்துல உருவாகி இருக்கிற சாதாரணமான நடைமுறைகள் நாம் நினைக்கிறோம், இது சாமானிய நடைமுறை அல்ல. ஒரு ஹதீஸ் அதில் திருமண மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒரு ஹதீஸ் என்ன சொல்றாங்க, லஅனல்லாஹுல் வாஷிமாத், அல்லாஹு தஆலா பச்சை குத்தக்கூடியவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். யார் இந்த டாட்டு வரைகிறாங்களோ கையில உடம்புல, உலகத்திலே இது வந்து அரபு உலகத்திற்கு எப்படி வந்துச்சுன்னா எகிப்து வழியா தான் வந்துச்சு. அரபு உலகத்திற்கு இந்த பச்சை குத்துற இந்த நடைமுறை செல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலகட்டத்திலே சில பேர் இந்த செஞ்சானுங்க, இந்த டாட்டு வரைகிறத கை காலில். அவன் எதுக்கு வரைஞ்சிருப்பான்னு சொன்னா, எகிப்துல சூனியக்காரர்கள் அதிகமா இருந்தாங்க, சூனியக்காரர்களுடைய அடையாளமாக டாட்டு வரைஞ்சிருப்பாங்க எகிப்துல. அப்ப எகிப்து வழியா தான் அரபு உலகத்திற்கு இந்த டாட்டு வரைகிற இந்த நடைமுறை உள்ள வருது. இது சரீரத்துல வந்து சில பாவங்கள் இருக்குது, அது சின்ன பாவம், சில பாவங்கள் இருக்குது அது பெரிய பாவம், ஆனா சில பாவங்கள் இருக்குது அது சாபத்திற்குரிய பாவம். லானத் இருக்குது பாருங்க, குர்ஆன்ல அல்லாஹ் இதை சபிக்கிறான். அல்லாஹ் தந்த உருவத்தை யார் சிதைக்கிறாங்களோ, மாத்துறாங்களோ, திருத்துறாங்களோ, கூட்டுறாங்களோ, குறைக்கிறாங்களோ, இது அல்லாஹ்வுக்கு அனுமதிக்க மாட்டான். பாவம் சில பாவங்களாக இருக்கலாம், ஆனா உடல்ல சில வேலைகள்லாம் செய்யறது பாருங்க, இயற்கையாக அல்லாஹ்வுடைய ஹல்க மாத்துறது, படைப்பை மாத்துறது, இது அல்லாஹ் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டான். இது அல்லாஹ்வுத்தால சபிக்கக்கூடியதாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இது ஷைத்தானிய செயலுங்கிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன, ஒரு சாபம்ங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க, சில பாவங்கள் இருக்குது அது பாவம் சொல்லி சொல்லிட்டு போயிடுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனா சில பாவத்தை அல்லாஹ் அதை சாபம் சொல்லிட்டு போயிடுவாங்க. சாபம் சொல்லிட்டு வைங்க, அது துன்யாவும் நாசமாயிடும் ஆசிரத்தும் நாசமாயிடும். அதனாலதான் அல்லாஹ்வுத்தால இதை சொல்லுவான், அவன் படைப்புல நீங்க கை வச்சீங்கன்னா, நான் படைப்புல எப்படி மாற்றம் செய்யறதுங்கிறதுக்கு அதிக சக்தினால நான் சொல்றேன், அதுக்கு முன்னால் இதை விளங்கிக்கங்க. அல்லாஹ்வுடைய படைப்புல மாற்றம் செய்யறான் அதான் சொன்னேன். ஐரோப்பியர்கள் இந்த உலகத்திற்கு தந்த பேராபத்துகள்ல ஒண்ணு என்னன்னா, அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்ற செயல்பாடுகளை உலகம் முழுக்க இதை ஏற்படுத்தி விட்டாங்க. இன்னைக்கு அது ஒரு மாடல் கலாச்சாரமாக, மேற்கத்திய கலாச்சாரமாக, சாதாரணமாக அது தவறுன்னு தெரியாம, அது சாபத்திற்குரிய பாவம் என்று கூட தெரியாம, சமுதாயத்தினுடைய இளைஞர்களும் இளவல்களும் அதை கையில் எடுத்து சாதாரணமாக பச்சை குத்துறது, முதுகுல பச்சை குத்துறது, முகத்துல பச்சை குத்துறது, கழுத்துல பச்சை குத்துறது, இது சம்பந்தமாக செல்லல்லாடி சொன்னாங்க, லானல்லாஹ் அல்லாஹ் சாபம் எடுக்கிறான், அல்லாஹ் சாபம் எடுக்கிறான். இப்படி இன்னைக்கு மேலான மக்களை ஒரு சாபம்ங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒரு ஆள் இன்னொரு ஆளை சாபம் விடுறாருன்னா, செல்லல்லாடி சொன்னாங்க சாப வார்த்தைகள் இருக்குத சஹிதத் இலசமா, முதல்ல அது வானத்தை நோக்கி போகுமா, சாப வார்த்தைகளுக்கு வானத்தினுடைய கதவுகள் மூடப்படும், சாபத்தை வந்து வானம் ஏற்றுக்காது. ஏன்னா சாப வார்த்தைகள் வெளியிட்டுட்டா அந்த வார்த்தைகளுக்கு இடம் வேணும், வானத்தினுடைய கதவுகள் மூடப்பட்டு அது பூமிக்கு வரும், பூமிக்கு கீழேயும் அது மூடப்படும்.
பின்னால பூமி முழுக்க வலது இடது எல்லா பக்கத்திலையும் அந்த சாப வார்த்தைகள் சுட்டும். அதுவும் இடம் கிடைக்காத பட்சத்தில் யார் அந்த வார்த்தை யாருக்காக பயன்படுத்தினானோ அவனை நோக்கி போகும். அவன் அதற்கு தகுதி உள்ளவனாக இருந்தால் அந்த வார்த்தைகள் அவனை பாதிக்கும். ஒருவேளை அவன் தகுதி உள்ளவனாக இல்லைன்னு சொன்னா அதை யார் வெளிப்படுத்தினானோ சாப வார்த்தைகள் அவன் பாதிக்கப்படுவான். ஒருத்தன் இன்னொருத்தர சாபத்தை ஒரு திட்டான் வைங்க, யாரை திட்டானோ அவன் அதுக்கு தகுதியானவனாக இருந்தால் ஒருவேளை பாதிக்கப்படலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா அதை வெளிப்படுத்தியவன் மாட்டிக்கொள்வான். நான் நபிகள் நாயகம் சொல்லாரு சொல்ல இங்கே அல்லாஹ்வும் ரசூலுமே சாகுபட்டுன்னு சொன்னா அதுக்கு பின்னால் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஅனல்லாஹ், யாரை எல்லாம் சபித்தார்கள், சபிக்கப்பட்ட பாவம் இது. அதுல முதல்ல சொன்னாங்க லஅனல்லாஹு வாஷிமாத். வாஷிமாத்னா பச்சை குத்துறவங்க. யாரெல்லாம் கையில பச்சை குத்திக்கிட்டாங்களோ, நாட்டு வரைந்து கொண்டார்களோ, ஆண்களும் பெண்களும் சபிக்கப்பட்டவர்கள். இந்த புருவத்தை வந்து மாத்திரம் பாருங்க, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், புருவத்தை குறைக்கிறது அல்லது புருவத்தை வளைக்கிறது அல்லது புருவத்தை முழுசாக பிளேட வச்சு எடுத்துறது, நபிகள் நாயகம் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க இதெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பை மாத்துறதுங்கிறார். ரப்பு என்ன படைப்பை கொடுத்தாலும் அந்த படைப்புல கை வச்சா அவன் சாபத்திற்குரியவன். ஞாபகத்தை வச்சு வெறுமனே பாவம் மட்டுமல்ல, அது சாபத்திற்குரிய குற்றம். அது சொன்னாங்க அழகு என்பதற்காக, அழகுபடுத்திக் கொள்வதற்காக அன்றைய அரபிகள்கிட்ட, அரபி பெண்கள்கிட்ட சில பழக்க வழக்கங்கள் விவரம் இல்லாமல் இந்த பழக்கம் இருந்துச்சு. புருவத்தை குறைக்கிறது, புருவத்தை எடுக்கிறது அல்லது பாதி எடுக்கிறது அல்லது ஓரத்தை மட்டும் எடுக்கிறது, பிளேட வச்சாலும் கத்திரிய வச்சாலும் புருவத்துல கை வச்சுட்டீங்கன்னா அது தெளிவான ஹராம் மாத்திரம் அல்ல, அது அல்லாஹ்வுடைய படைப்புல கை வைக்கிற சாபத்திற்குரிய பாவம். இவர்கள் அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்டவர்கள். நாங்கள் சொல்லலாம் மூணாவது சொன்னாங்க அல் முத்தஃபல்லிஜா. முத்தஃபல்லிஜா அழகுக்காக பற்களை இடைவெளி ஏற்படுத்துறவங்க. இடைவெளி இருக்கிற பற்களை சேர்த்துட்டா அது வேற விஷயம். இடைவெளியா இருக்குது, பற்கள் இடைவெளி இருக்குது, அதை சேர்க்கறதுக்காக கம்பி போடுறாங்க அல்லது மருத்துவ ரீதியாக வேற ஏதாவது பயன், அது தவறு கிடையாது. அழகுபடுத்துவதற்காக அல்லாஹ்வினால் தரப்பட்ட பற்களை அதை விரிவுபடுத்துவது. இப்படிப்பட்டவர்களும் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள் சடைமுடி வைக்கக்கூடிய பெண்கள் என்று சொன்னார். டோப்பா முடியாக இருக்கலாம், ஆண்களாக இருந்தால் டோப்பா முடி, பெண்களாக இருந்தால் சடைமுடி. அந்த முடியை சடைமுடியாக வைக்கக்கூடியவர்கள் வாசினார். இந்த பெண்களும் இந்த ஆண்களும் சாபத்திற்குரியவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அம்மா வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் என் பிள்ளைக்கு சின்ன வயசு தான், என் மக குமரி பெண்ணு கல்யாணம் முடிக்கிற வயசில் இருக்கிறாங்க, என் பிள்ளைக்கு ஒரு நோய் ஒன்று வந்துச்சு, அந்த நோயில் பாதிக்கப்பட்டதனுடைய விளைவாக ஸ்கின் அலர்ஜி ஏற்பட்டு அவளுடைய தலைமுடி உதிர்ந்து கிட்டத்தட்ட நிறைய உதிர்ந்து போச்சு, அதனால் நான் ஜடமுடி வச்சுக்கலாமா என் மகளுக்கு, என்ன கல்யாணம் முடிக்க போகிறேன். ஒரு ஹதீஸில் கல்யாணம் முடிக்கக்கூடிய பெண்ணாக வந்து அந்த தாய் வந்து கேட்குறாங்க. இன்னொரு ரிவாயத்தில் என் கணவர் வைக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனைவி வந்து சொல்கிறாங்க, எனக்கு முடி ரொம்ப இல்லாமல் இருக்குது, அதனால் முடி இல்லாமல் இருக்கிறதுனால என் கணவர் வந்து ஜடமுடி வையி என்று சொல்கிறார், ஒட்டுமுடி வையி என்று சொல்கிறார். சௌரி முடின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது உண்டு. இது இன்றைக்கு தெரியும் உங்களுக்கு, அது பெரிய வியாபாரம், அது அது விற்கப்படுகிறது. பொதுவாக நகமாக இருந்தாலும் முடியாக இருந்தாலும் மார்க்கம் என்ன சொல்றதுன்னா, நம்ம உடல்ல இருந்து நகமும் முடியும்,
அது புதைக்கப்பட வேண்டும். நம்ம நகத்தை எடுத்துட்டோம் சொல்லி சொன்னா அல்லது முடி வெட்டிட்டோம் சொன்னா நகமும் முடியும் நம் உடல்களுக்கு ஹதீஸ் ஷரீஃபினுடைய அடிப்படையில அது புதைக்கப்பட வேண்டிய பொருட்கள். நாளை கியாமத்தில் நீங்கள் எழுப்பப்படுகிற பொழுது உங்க வாழ்நாளில் எவ்வளவு தூரம் நகமோ முடியோ இருந்துச்சோ அந்த நிலையில தான் நீங்க எழுப்பப்படுவீங்கன்னு நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் சில நேரங்களில் சுணுபாலியாக பெருந்துடக்கு உள்ளவர்களாக இருந்துட்டோம்னு சொன்னா பெருந்துடக்கு ஏற்பட்டுடுச்சு, இந்திரியம் ஏற்பட்டுடுச்சு ஆண்களுக்கு, அல்லது பெண்கள் ஆண்கள் உறவு ஏற்படுத்து கணவன் மனைவிக்கு மத்தியில இப்போ குளிப்பு கடுமையான நிலையில இருக்கும் போது நகமும் முடியோ நீங்க வெட்டக்கூடாது. ஏன்னா அது வந்து அசுத்தமான நிலையில நீங்க அதை போட்டீங்கன்னு சொன்னா நாளைக்கு மறுமையில அதே அசுத்தத்துடன் தான் அது உங்களை வந்து சேரும். நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி நேரத்துல நீங்க ஒன்று குளிச்சுட்டு எடுக்கணும் இல்லைன்னு சொல்லி சொன்னா, நீங்க அப்படி குளிச்சுட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு பின்னால எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதை கழுகி சுத்தம் பண்ணி போடணும். இந்த ரெண்டு விஷயம் மார்க்கம்னு சொல்றேன். அதனால முடி விஷயத்துல மார்க்கத்தினுடைய சட்டம் இதுதான். இந்த அம்மா வந்து கேட்டப்போ என் பிள்ளைக்கு நான் ஒட்டு முடி வச்சுக்கலாமா என் பிள்ளை கல்யாணமான டைம் கேட்டப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லம்மா ஒட்டு முடி வைக்கிறது அல்லாஹ்வுடைய படைப்புல ஏற்படுத்துற மாற்றம், இதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அது சபிக்கப்பட்ட பாவம், நீ செய்யக்கூடாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை விட நிர்பந்தம் ஒரு பெண்ணுக்கு ஏற்படணுமா? இதை விட நிர்பந்தம் ஏற்படணுமா? மருத்துவ ரீதியாக சில நேரங்களில் சில விஷயங்கள் அது மார்க்கம் ஜாயிஸ். அழகுக்காக என்று நாம் அல்லாஹ்வினுடைய படைப்புகளில் கை வைக்கிறது, மாற்று செய்யறது, அதிகப்படுத்துறது, புருவத்துல கை வைக்கிறது, முடியல நம்ம எக்ஸாம் முடி ஏற்படுத்தி அதை ஜாயின் பண்றது, இந்த மாதிரியான மேற்கத்திய அறிவியல் உலகம் வேகமாக இந்த உலகத்திற்கு கொண்டு வரக்கூடிய அது அறிவியல் தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி மருத்துவமாக இருந்தாலும் சரி, டெஸ்ட் டியூப் என்ற முறையில ஒரு கணவன் மனைவி இயற்கையான முறையில குழந்தை பெற்றுக் கொள்ள முடியாத பொழுது பெண்ணினுடைய ஆணனுடைய இந்திரியத்துடையும் பெண்ணினுடைய கருமுட்டையும் சேர்த்து இயற்கை முறையில் அல்லாமல் செயற்கையாக மனைவியினுடைய கருவறையிலேயே கர்ப்பம் சுமக்கிற இந்த முறைகள், இதுல மொத்தம் 6 முறைகள் இருக்குது. ஆணினுடைய இந்திரியம், பெண்ணினுடைய கருமுட்டை, கர்ப்பம் சுமப்பது அந்த பெண்ணினுடைய வயிற்றில், இது மட்டும்தான் மார்க்கம் ஜாயிஸ். இதை தவிர ஆணினுடைய இந்திரியம் மாறினாலோ அல்லது மனைவியினுடைய சினமுட்டை அல்லாமல் வேறொரு சினமுட்டை மாறினாலோ அல்லது ரெண்டு பேர்களுடைய ஆணினுடைய இந்திரியம் தான் பெண்ணினுடைய சினமுட்டை தான் ஆனால் கருவறை மாத்திரம் வாடகை என்ற முறையில் என்று மாறினாலோ இதுல எந்த வகையும் ஜாயிஸ் கிடையாது. இந்த ஒரே ஒரு முறை மாத்திரம்தான், அவன் சம்பந்தப்பட்ட அவனாக இருக்கணும், அவள் சம்பந்தப்பட்ட அவளுடைய சினை முட்டையாக இருக்கணும், கர்ப்பம் அதுவும் அவளுடைய கருவறையாக இருக்கணும். இதற்கு மட்டும் தான் நவீனமான உலமாக்கள் ஜாயிஸ் கொடுத்திருக்கிறாங்க. எனவே நான் எதுக்காக சொல்றேன்னா, இன்றைக்கு மாடர்ன் என்ற பெயரில மேற்கத்திய நாகரீகம் என்ற பெயரில மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய அறிவியல் நுட்பங்களால் இந்த சமுதாயம் ஈர்க்கப்பட்டு பெரும் பாவத்தை கூட சாதாரணமாக நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நிலைக்கு நாம உள்ளாயிட்டோம். அப்ப நவீன கால சட்டங்கள்ல ஜனமுடி வைக்கிறது சாபத்திற்குரியதுதான். ஆணாக இருந்து பெண்ணாக மாறுவதற்காக தன்னை மூன்றாம் பாலினமாக மாற்றிக் கொள்கிற இவர்கள் அல்லாஹ்வின் சாபத்திற்குரியவர்கள். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹன்னிஸி முஹன்னிஸி ஆணை தன்னை பெண்ணாக சர்ஜரி செய்து மாற்றிக் கொள்வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பெரும்பாக்கியம் இந்த உம்மத்தில் அல்லாஹ் பிறக்க வச்சான். நம்ம காலத்துல என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறோமோ அத்தனைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆணாக இருந்து பெண்ணை போன்று தன்னை சர்ஜரி செய்து மாற்றிக் கொள்கிற ஒரு முஹன்னிஸி மூன்றாம் தர பாலினவர்கள் சாபத்திற்குரியவர்கள். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணாக இருந்து ஆண்களை போல முடியை வெட்டி கொண்டு உடை அணிந்து கொண்டு அலைகிற ஆண்களை போல இருக்கிற பெண்கள் இவர்களும் சாபத்திற்குரியவர்கள். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவள் பெண் தான், வழிபாடுகளை தாண்டி வாழ்க்கை முறை என்ற பெயரில் மேற்கத்திய கலாச்சாரம் இந்த உம்மத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி பரவி கலந்து இரண்டர கலந்திருக்கிறது. ஒரு சிறப்புக்கு இன்னொரு சிறப்பு போல ஒரு
சூவுக்கு இன்னொரு சூவை போல, ஒரு சாட்சிக்கு இன்னொரு சாட்சியை போல, இந்த சமுதாயம் அந்த ஐரோப்பியர்களுடைய வாழ்க்கையை உள்வாங்கி உள்வாங்கி அவன் முஸ்லீமா அல்லது கிறிஸ்டியனா தெரியாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கட்டும், சில பேர்கள் கிறிஸ்தவ பெண்களோடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிக்காம முடிச்சு அப்படி அவர் கிறிஸ்தவ கிறிஸ்தவ பெண்ணாகவே இருப்பார், இவர் முஸ்லீமாவே இருப்பார். குடும்ப வாழ்க்கை ஹராம், அது எப்படி அது ஹலாலாகும்? கணவனுடைய எப்படி ஹலாலாகும்? மார்க்கம் தான் நிக்காவினுடைய அடிப்படை. மார்க்கம் தவறி போச்சு, இந்த வாழ்க்கை மாடங்கிற பேர், இந்த கலப்பு திருமணங்கிற பேர், என்ன வேணாலும் செஞ்சுட்டு போங்க, வாழ்க்கை ஹராமான வாழ்க்கை அது. மேற்குலகம் என்ற பெயரினால் நுகர்ந்து நுகர்ந்து இந்த சமுதாயம் நிறைய ஹராம்களை, சாதமிடக்கூடிய பாவங்களை சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அது டாக்டுவாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த வழிமுறைகள் வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த ஹதீஸை இப்னு மசூத் ரலியல்லாஹு சொன்னப்ப, குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்த ஒரு சஹாபி பெண்மணி குர்ஆன மூடி வச்சுட்டு நேரில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து, நீங்க இப்படி ஒரு ஹதீஸை சொன்னீங்களாமே, ஆமா சபிச்சீங்களாமே, ரசூலுல்லாஹ் சபிச்ச ஒரு ஆளை நான் சபிக்கிறதுக்கு எனக்கு என்ன கவலை வந்துச்சு, அல்லாஹ் சபிச்ச ஒருத்தனை ரசூல் சபிக்கிறதுக்கு நபியா பயப்படணும் அப்படின்னு மசூத் ரலியல்லாஹு கேட்டாங்க. நான் சபிச்சேன்னா ரசூல் சாபம் விட்டாங்க, ரசூல் சாபம் விட்டாங்கன்னா குர்ஆன் சாபம் விடுது, அல்லாஹ்வை படைப்பணி கை வச்சு மாத்தினா அப்படின்னு அந்த அம்மா சொன்னப்போ, அந்த அம்மாட்ட சொன்னப்போ அந்த அம்மா சொல்லுச்சு, இதெல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணம் தானே, உங்க மனைவி கூட தான் அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுச்சு அந்த அம்மா. இவ்வளவு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு செய்திருந்தால் மனைவிங்கிற இடத்துல அவளை நான் வச்சுக்கவே மாட்டேன். நாங்கள் எவ்வளவு சூழ்நிலைதான் கண்ணீமிக்க மேலாண் பெருமக்களே. எனவே இன்றைக்கு மேற்கத்திய நாகரீகம் என்ற பெயரில் இந்த சமுதாயம் ஐரோப்பியர்களுடைய வாழ்க்கை நடைமுறையை கையில் எடுத்துட்டாங்க. ஆனாலும் அம்ரிமுல் ஆஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஐரோப்பியர்கள்ட்ட எடுத்துக்க வேண்டிய சில நல்ல பழக்கங்கள் நாலு இருக்குது, அது இந்த சமுதாயம் எடுத்துக்காது. எதை எடுத்துக்க கூடாது அதை எடுத்துக்குவாங்க. ஐரோப்பியர்கள்ட்ட நல்ல பழக்கம் என்ன தெரியுமா? அஹ்லமுன் நாஸ் இந்த ஃபித்னா. யார் ஒரு சஹாபி சொல்றாங்க, இந்த ஹதீஸ் சொல்லும் போது அந்த சஹாபி சொன்னாங்க, நீங்க மேற்கத்தியர்கள்ட்ட ஐரோப்பியர்கள்ட்ட நீங்க எடுக்க வேண்டிய பண்பு முதல்ல என்ன தெரியுமா? அஹ்லமுன் நாஸ் இந்த ஃபித்னா. சோதனன் வரும்போது அவன மாதிரி சகிப்புத்தன்மையோடு நிக்க முடியாதுன்னா. இன்னைக்கு அவன் இருந்து நாம பாடம் படிக்கணும். இஃபாக்கத்தம் பாட முசீபா, சோதனை வந்துட்டு அதுல இருந்து சீக்கிரமா வெளியே வந்துருவான். ரெக்கவர் ஆகுறதுல அவன் நாட்டுல ஒரு பெரிய இழப்பு வந்துருச்சுன்னு வைங்க, யூரோப்ல அடுத்து சீக்கிரமாக அதை ரெக்கவர் ஆகி வெளியே கொண்டு வரதுல அவ்வளவு வேகமா இருப்பான். ஔஷமுகம் கண்ணத்தம் பாட சொல்றான். அதற்கு தமிழ் ஆசிரியர்கள் தான் சொல்றாங்க. அதே மாதிரி முதல் உலக போர் நடந்துச்சு, ரெண்டாம் உலக போர் எவ்வளவு ஷார்ட் பீரியட்ல 40 லட்சம் பேர், அடுத்த இதுல 25 லட்சம் பேர், அவ்வளவு பெரிய இழப்புகள். இன்னைக்கும் கூட ஐரோப்பால யூகேல ஒரு மிஸ்கீனை தன்னை சுத்தி அவன் சதக்கா செய்யறதுல இன்னைக்கு ஐரோப்பியர்கள்ட்ட நம்ம எதை எடுக்க கூடாது அதெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறோம். அவன் இருந்து எதை எடுக்கணுமோ அதை எடுக்கிறது இல்லை. அமிர்புல் ஹாசன் ஒரு சஹாபி சொல்றாங்க, இன்னைக்கு அவனை மாதிரி சேரிட்டி பண்றது யாரும் கிடையாது. அவன் யூகேல லண்டன்ல ஒருத்தர் வேற இல்லாம இருந்தாருன்னா மாசம் $3000 கவர்மெண்ட் கொடுக்கும், வீடு இல்லைன்னா வீடு கொடுக்கும் கவர்மெண்ட் அரசு. ஒரு பிச்சைக்காரனை அவன் வச்சுக்க மாட்டான் அவன் நாட்டில் உள்ள மக்களை. இது வந்து ஐரோப்பியர்களுக்கு நம்ம படிக்க வேண்டிய பாடம்ங்கிறாங்க. அமிர்புல் ஹாசன் எல்லாம் நலாவதாக அம்னஹுஹும் மின் துல்மி, எப்பவுமே அவனுடைய ஃப்ரீடம் சுதந்திரத்தை அவன் எப்பவுமே பாதுகாப்பான். தனக்கு மேலே யாரும் ஆதிக்கம் செஞ்சிடக்கூடாது, அவன் எல்லாத்தையும் ஆதிக்கம் பண்ணுவான், ஆனால் அவனை யாரும் ஆதிக்கம் செஞ்சிடக்கூடாது அவன் மக்கள்ங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கும். அது அவனை படிக்க வேண்டிய பாடம் என்று அதில் தமிழ் ஆசை அடிக்கிறதாக சொல்கிறான். கண்ணியமிக்க மேலான பெருமக்களை எல்லாம் ரப்புல் ஆலமீன்
இஸ்லாத்திற்கு அல்லாஹ் தந்த இந்த தனித்துவமான இந்த வாழ்க்கையை, இந்த நடைமுறையை, இந்த செயல்பாடை, இந்த சுன்னத்தை, இந்த ஷரியத்தை தனித்துவத்தோடு பாதுகாக்க அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. பாக்குறது அவன் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.